ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆன்லைன் ஜாப்பில் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆன்லைன் ஜாப்பை நீங்கள் ஒரு ஃபுல் டைம் கெரியராக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸாக நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதுலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 rupees தான். ஸோ 500 rupees உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஆன்லைன் 1.5 hours ஒர்க் ஷாப்போட லைவ் செஷன் வந்து கிடைக்கும். அது கூடவே வந்து 10 different ஆன்லைன் ஜாப்ஸோட டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது கூடவே உங்களுக்கு 75,000 worth உள்ள ஆன்லைன் கோர்சஸ் அண்ட் ரிசோர்ஸஸும் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ஜாப்பை ஒரு நல்ல கெரியராக மாற்றுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் சிஸ், இன்னைக்கு ஆன்லைன் வெபினார் அட்டன் பண்ணது எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. கண்டிப்பாக இந்த வெபினாரில் வந்து நீங்கள் சொன்ன டேர்ம்ஸ் ஆகட்டும், சொன்ன top 10 ஆன்லைன் ஒர்க்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். பட் வந்து இப்போ இன்டெப்த்தாக அதை பற்றி சிபிஎம் அதை பற்றிலாம் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கும் போது ஒரு ஆர்வம் தானாகவே வருது. ஓ, இதெல்லாம் இருக்கோ, நம்ம இதெல்லாம் கவனிக்காமல் விட்டுட்டோமோ அப்படின்னு இவ்வளவு நாள் நம்ம பண்ண ஆன்லைன் ஒர்க்ஸில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ இப்போ இந்த பாத்தில் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த வெபினாரில் நீங்கள் சொல்லி ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ டேர்ம்ஸை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம், அதே மாதிரி ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கு. இது பண்ணுனா நம்ம சீக்கிரம் அந்த பாத்துக்கு போகலாம் அப்படின்னு, இது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புதுசு புதுசாக ஒர்க் நம்ம தெரிஞ்சு அதை ட்ரை பண்ணும்போது அதில் இருக்கிற ஹாப்பினஸ்ஸே ஒரு தனி தான். ஸோ கண்டிப்பாக செஷன் அட்டன் பண்ணுங்கள், உங்கள் லைஃப்லேயும் உங்கள் கரியர்லேயும் கண்டிப்பாக ஒரு நம்ம எண்ணி பார்க்க முடியாத ஹைட்ஸ் கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் செஷன். நீங்கள் இன்னும் திரும்பி இந்த மாதிரி நிறையா அட்வான்ஸ்டு செஷன் இந்த மாதிரி இன்னும் நிறையா வைக்கணும்னு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறது மூலமாக ஸோ மந்த்லி எப்படி 15,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு தான் காமிக்க போகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம், அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க. இது என்ன வெப்சைட், இதில் எப்படி ஒர்க் பண்ணுங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் ப்ரோக்கர். இந்த டெக்ஸ்ட் ப்ரோக்கர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் ரைட்டிங் பிளாட்ஃபார்ம். ஸோ உங்களுக்கு வந்து கண்டென்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இவங்ககிட்ட வந்து கண்டென்ட் வாங்கிக்கலாம். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஆஃபீஸ் போட்டு பர்சன்ஸ் வச்சு வந்து கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறது கிடையாது, கண்டென்ட்டை வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த கண்டென்ட் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. ஸோ எனி கண்டென்ட் வேணாலுமே நீங்கள் வந்து இதில் வாங்கிக்கலாம். ஃபாரின் லாங்குவேஜில் பேசிக் ஆர்டிகல்ஸ், இன்டெப்த் ஆர்டிகல்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒருத்தவங்க கண்டென்ட் வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு ரைட்டிங் வேணும்னு சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் வந்து சைன் அப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட கண்டென்ட் இருக்கா, இந்த டாப்பிக்கில் எனக்கு கண்டென்ட் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்து வைப்பாங்க. ஸோ இந்த ரெக்குயர்மெண்ட்டை இவங்க டெக்ஸ்ட் ப்ரோக்கர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளை மாதிரி ஹியூமன்ஸ் வந்து வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஃப்ரீலான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து ரைட்டிங் ஸ்கில் இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக என்ன பண்ணலான்னா, அந்த டாப்பிக்கு ஒரு ரிட்டன் கண்டென்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு ரைட்டராக நம்ம வந்து ஜாயின் பண்ணால் என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு ஐ ரைட் கண்டென்ட் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வித் டெக்ஸ்ட் ப்ரோக்கர் யுவர் ரைட்டிங் டேலண்ட் பேஸ் ஆஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ டெக்ஸ்ட் ப்ரோக்கர் ஹெவ் யூ அக்சஸ் டு தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் டு டேர்ன் யுவர் ரைட்டிங் ஸ்கில்ஸ் இன் டு கேஷ். ஸோ இதில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது, அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து என்டர் ஆனோம் அப்படின்னா நம்ம நிறையவே வந்து இதில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இவங்க எந்த மாதிரியான கம்பெனிஸ் கூட டைப் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி என்ன மாதிரி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்கங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து இது வந்து ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு வெப்சைட். என்ன ரீசன் அப்படின்னா, இது வந்து 2005 இருக்குது, மோர் தென் 1 lakh கண்டென்ட்க்கு மேலே வந்து இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த விதமான காஸ்ட்டும் கிடையாது, ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ளெக்சிபிள் டைமில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம், இந்த டைம் டு இந்த டைம் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் வந்து என்ன ஃப்ளெக்சிபிள் டைம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு கிடைக்குதோ அந்த டைமில் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும். ஸோ பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இவங்க வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் மாதிரியும் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நிறைய வேஸில் வந்து பேமெண்ட் வந்து நம்ம பே அவுட் எடுத்துக்கலாம். ஸோ அது எல்லாமே என்ன அப்படிங்கிறது நான் ஃப்யூச்சரில் காமிக்கிறேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ வந்து நம்ம கண்டென்ட் எழுதணும், எனக்கு வந்து பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் தான் இருக்குது,
ஸோ நான் பேசிக்காக வந்து இருக்கிற இங்கிலீஷ் நாலேஜை வச்சு நல்ல ஒரு கண்டென்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து நிறைய ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு. அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கண்டென்ட் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா அது ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட் மாதிரி இருக்காது, ஹியூமன் ரிட்டன் கண்டென்ட் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஸ்கில் லெவலும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து அதிகப்படுத்திகிட்டே போகலாம். ஸோ நீங்கள் ரைட்டிங் ஜாபை ஒரு நல்ல கெரியராகவும் மாற்ற முடியும். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து சேட் ஜிபிடி. சேட் ஜிபிடி நான் இப்போ வந்து ஒரு மூணு வெப்சைட் சொல்ல போகிறேன். இந்த மூணு வெப்சைட்லேயுமே சேம் டாபிக் கொடுத்து நீங்கள் கண்டென்ட் எடுக்கணும். அந்த கண்டென்ட் எடுத்ததுக்கப்புறமா அது மூணையும் நீங்கள் வந்து சேர்த்து ஒரு யூனிக் கண்டென்ட்டாக வந்து மாற்றணும். இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பெஸ்ட்டான ஏஐ ரைட்டிங் டூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிறது, நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தா சேட் ஜிபிடி இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களோட டாபிக் கொடுத்தீங்க அப்படின்னா நீட்டாக வந்து எத்தனை வேர்ட்ஸ் வேணும்னு சொன்னிங்கன்னா கூட அத்தனை வேர்ட்ஸ்க்கான ஆர்டிக்கல் வந்து இது ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கிராமர்லி. கிராமர்லி வந்து எதுக்காக நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து மிஸ்டேக்ஸ் மேக்ஸிமம் இருக்காது. மோஸ்ட்லி வந்து ஏஐ ரைட்டிங்கில் வந்து உங்களுக்கு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் வராது. நீங்கள் வந்து அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணும்போது எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாமல் பார்த்துக்கணும். சப்போஸ் நீங்கள் அதை மாடிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா கூட அதில் நீங்கள் வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கிராமர்லி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதுலேயுமே நீங்கள் வந்து ஏஐ ரைட்டிங் இருக்கிறனால நீங்கள் டேரெக்டாக அந்த டாப்பிக்கை கொடுத்து ஏதாவது ஒரு கண்டென்ட் எழுத சொல்லவும் செய்யலாம். ஸோ சேம் கண்டென்ட்டை மூணு விதமாக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு யூனிக்கான கண்டென்ட்டாக மிங்கிள் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து ஹியூமன் ரிட்டன் கண்டென்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்க்ராச் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஒரு மூணு அசிஸ்டண்ட் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி. ஸோ மூணு பேர்கிட்டையும் ஒரே வேலையை கொடுக்குறீங்க, அந்த வேலையை வந்து அவங்க ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபினிஷ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் அதை எப்படி வேணுமோ அதை மாடிஃபை பண்ணி உங்களுடைய ஃபைனல் அவுட்புட்டாக அதை வந்து கஸ்டமருக்கு கொடுக்க போகிறீங்க. இதுதான் வந்து நீங்கள் பண்ண போகிறது. ஸோ கிராமர்லிக்கிட்டையும் அதே மாதிரி நம்ம அந்த சேம் கண்டென்ட் வாங்கிக்கலாம். மூணாவது இருக்கக்கூடிய வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சோனிக். ரைட் சோனிக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேட் ஜிபிடிக்கு ஈக்குவலாக வந்து உங்களுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் எழுதி கொடுக்கும். ஸோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஐடியா நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எத்தனை கண்டென்ட் வேணாலும் நீங்கள் வந்து எழுதி கொடுக்கலாம். ஸோ இது மூணையும் கம்பைன் பண்ணி நீங்கள் கண்டென்ட் ரெடி பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா டெக்ஸ்ட் ப்ரோக்கரில் போய்ட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ அவங்க உங்கள் கண்டென்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கேஷ் வித்ட்ராவல் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு இங்கே ஃப்ரீ ஆத்தர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கிளைண்ட்டாக ஆத்தரான்னு கேட்குறாங்க இல்லையா, சைன் மீ அப் அஸ் அன் ஆத்தர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலே வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய வந்து வெப்சைட்ஸ் இருக்குது, அது எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ரைட்டிங் ஜாப் இருக்கக்கூடிய வெப்சைட்டில் எல்லாமே நீங்கள் இந்த டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் கூட கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி வேறு எந்த வெப்சைட்டில் வந்து ரைட்டிங் ஜாப்ஸ் அவைலபிள் இருக்கோ அதில் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தட் மூலமாக மந்த்லி நீங்கள் வந்து ஈஸியாக 15,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு மேலே கூட ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 15,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை, தேங்க்யூ.